தொழிலாளர் தலைவர் போறாரு, நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. உழைக்கிறவங்க வருஷம் கொண்டாங்க. ஐ கேக்கு வேணாங்க, சாக்லேட் கேக்குமா? சாப்பிடுமா? கொஞ்சம் மஞ்சள் கண்ணி ரோஜா வாங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி, மனுஷன் நிம்மதியா தூங்குற இடம் இதான், இங்கேயும் தொல்லையா? அது இல்ல அண்ணாச்சி, வெயிட்டு பாட்டி ஒண்ணு வந்திருக்கு. யானையா? மாதிரி நீங்க தானே சவப்பட்டி சாமவேலி. உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். நமக்கு ஒரு பொட்டி வேணும். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு? அதுல ஒரு சின்ன கண்டிஷன், செய்யற பொட்டி ஒரே மரத்துல கிடைஞ்சதா இருக்கணும். சந்தன மரமா இருந்தா பெட்டரு. உங்களுக்கு பொட்டி செய்யணும்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. எங்க? அடையாறு ஆலமரம். அதை இப்ப பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் எப்படி வெட்ட விடுவானுங்க? அப்போ பொட்டிக்கு வழி, ஒரு சின்ன செடியை எடுத்து அதை நட்டி தண்ணி ஊற்றி அதை மதமா வளர்த்து கடைஞ்சி அதுலயே நீங்க படிச்சுக்குங்க. அதுக்கு பேரு பொட்டி இல்லை, வீரம். ஏங்க எல்லா பேரும் என் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை போய் ஐடியா கேட்டா உருப்பிட்ட மாறிட்டான். மில் நிர்வாகம் கைகூலி, மில் நிர்வாகம்
வாங்க மேடம். நீங்க எவ்வளவு தூரம் வந்தீங்க? மேனேஜர், காலையில டெல்லியில இருந்து போன் வந்துச்சு, பாஸ் பேசினாரு. ஸ்ட்ரைக் சம்பந்தமா வந்த உடனே பேசிக்கலாம் இவங்க கிட்ட சொல்லி உடனே உண்ணாவிரதத்தை கைவிடும்படியா கேட்க சொன்னாரு. மேடம், ஸ்ட்ரைக்கை கைவிடுங்கன்னு உங்கள்கிட்ட கெஞ்சணுமா? மேனேஜர், நான் எஸ்கேடி சாரோட பி. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். இப்ப நீங்க சொல்லலைனாலும் நான் சொல்லத்தான் போறேன். இன்னைக்கு காலையில தான் எஸ்கேடி சார் போன் பண்ண. பேசாம உங்க அப்பாவ நம்மளோட வந்து இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். இப்படி ஜன நடமாட்டமே இல்லாத தனியான இடத்துல அவரே எதுக்கு தனியா சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும்? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல. மிலிட்டரியில இருந்து வந்ததுல இருந்து இங்கதான் இருக்காரு. இப்ப சொல்லியா கேட்க போறாரு? உங்க அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டியே. என்னோட பரிசா இதை ஏத்துக்கணும். என்னோட தகுதிக்கு மீறின எந்த பொருளுக்கு நான் ஆசைப்படுறதில்ல. தொழிலாளர் ஒற்றுமை, மில் நிர்வாகம், சுரண்டாதே சுரண்டாதே. பூச்சி மேனேஜர் பெர்னாண்டஸ், இனிமேல் நான் பொண்டாட்டி பிள்ளைங்கள பட்டினி போட விரும்பல. அதனால இன்னையில இருந்து வேலைக்கு. என்னப்பா இது? இப்பதான் போராட்டத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறோம், இப்ப போய் இப்படி சொல்றியே? இவங்கிட்ட என்னடா பேச்சு? இவன் இப்படித்தான் சொல்லுவான். என்ன தொழிலாளர் தலைவர் மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன், என்னடா பேசிட்டு போறேன். மேடம், ஆல்பர்ட் உள்ள போந்து நம்ம ஆளுங்களை அடிச்சுட்டு இருக்காங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். டச் பண்ணாரு இல்ல? எல்லாரும் காஞ்சிட்டே கண்டு சோனே அடிச்சிட்டாங்க. போவறேன் போ. ஏர்மேன் போறேன். ஏர் அந்த ஸ்டேஷன்ல பாத்தேன். ஐ அம் அட்வகேட் பாண்டியன். எஸ், இவர் ஃபாதர் அடைக்கலாம். ஹலோ ஹலோ. எஸ்கேடி மில் தகராறுல ஆல்பர்ட்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்களே, அவருக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன். மிஸ்டர் பாண்டியன், நீங்க வந்ததனால அவரை நான் ரிலீஸ் பண்றேன். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க. குடிக்கலாம்.
ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? ஆமா, நான் உங்களை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். முத முதல்ல உங்களை பார்த்தப்போ ஏழை தொழிலாளிக்கு உதவி செய்யற நல்லவர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து சர்ச்சில் சந்திச்சப்போ ஃபாதரை தெய்வமா மதிக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்டியன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கு மேல நீங்க அனாதனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் என்ன மாதிரி அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குறீங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் நீங்க காசுக்காக எது வேணாலும் செய்யற ரவுடின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி நான் யாரையுமே அடிக்கல, எந்த தப்புமே செய்யல. ஆமாங்க, நீங்க எந்த தப்பும் செய்யல, தப்பு செஞ்சது நான் தான். அவசரப்பட்டு என் மனசுக்குள்ள என்ன என்ன மனுஷன் ஜூலி.